Hi, this is Divya Duraiswamy here. Like, comment, share and subscribe to Big Bro channel. தென்னிந்திய சினிமாவில் இன்னைக்கு முன்னணி நடிகைகளில் ஒருத்தராக இருக்கிறவங்க தான் சாய் பல்லவி. குறிப்பிட்டு சொல்கிறேன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம் சொல்லிட்டு இப்படி எல்லா பகுதிகள்லையுமே தனக்கான ரசிகர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. முக்கியமாக இவங்களோட நடிப்பில் வெளியாகிற எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹிட் ஆகுது. தன்னோட முதல் படத்திலே வேற லெவலில் ஹிட் கொடுத்துருந்த சாய் பல்லவி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முன்னணி நடிகர்கள் கூட இணைஞ்சு நடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த விதத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இணையம் முழுதும் இவங்களோட பேச்சாக தான் வந்துட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு அந்த பேச்சு பார்த்தீங்கன்னா சர்ச்சையை கிளப்பி இருந்துச்சு அப்படின்னே சொல்லி ஆகும். சாய் பல்லவி நடிப்பில் இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க படம் தான் விரத பருவம். இந்த படத்தில் ராணாவோட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா நேத்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த நிலையில் இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக சாய் பல்லவி அண்ணா அவங்களோட குழுவினர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மும்முரமாக செயல்பட்டு வந்திருந்தாங்க. இந்த நிலையில் ரீசெண்டாக ஒரு ஊடகத்துக்கு சாய் பல்லவி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி ஒரு நக்ஸலைட்டாக நடிச்சிருக்காங்களா. இதை பற்றி அந்த பேட்டியில் கேட்கும்போது ரீசெண்டாக வெளியான காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தில் காஷ்மீர் பண்டிட்டுகள் கொலை செய்யப்படுறதை காமிச்சிருப்பாங்க. அதே சமயம் கொரோனா காலத்தில் மாடுகளை ஏற்றிட்டு போய் இஸ்லாமியர்களை வழிமறைச்சி அவங்கள ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ல சொல்லி தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இதுக்கும் காஷ்மீரில் நடந்ததுக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சாய் பல்லவி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணுன்னா பசு பாதுகாவலர்களையும் காஷ்மீர் தீவிரவாதிகளையும் சாய் பல்லவி ஒப்பிட்டு பேசியிருக்காங்கன்னு சொன்ன இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ சர்ச்சையை கலப்பியிருக்கு. இதனால சாய் பல்லவிக்கு சிலர் ஆதரவாகவும் எதிர்ப்பும் தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ சாய் பல்லவி சினிமாவில் வளர்ந்துட்டு வர நிலையில் இந்த மாதிரியான சர்ச்சையை கிளப்பிட்டு இருக்காங்க. அதையும் பிரச்சனை செய்கிறதுக்காக நிறைய பேர் வந்துட்டு மும்முரமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த நிலையில அவங்களுக்கு ஆதரவா நடிகை ரம்யா கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சாய் பல்லவிக்கு மிரட்டல் விடுறதை நிறுத்திட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் கருத்து சொல்லும் உரிமை இருக்கு. நல்ல மனிதரா இருங்க அப்படின்னு சொன்னா உடனே தேச துரோகி அப்படின்னு முத்திரை குத்திடுவாங்க. உண்மையை உறக்க சொன்ன சாய் பல்லவிக்கு பாராட்டுகள் அப்படின்னு ரம்யா சமூக வலைதளத்துல பதிவிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு.